அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான். அது துனியாவுடைய ரீதியாக இருந்தாலும் சரி, தீனுடைய ரீதியாக இருந்தாலும் சரி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பாக்கியங்களிலே விலை மதிக்க முடியாத ஆக பெரிய ஒரு பாக்கியம்தான் இந்த துஹாவுடைய தொழுகை. இந்த துஹாவுடைய தொழுகையுடைய சிறப்பை இன்ஷா அல்லாஹ் நான் ஒன்றொன்றாக சொல்லுவேன். ஈமானிய உணர்வு உள்ள ஒவ்வொரு உள்ளமும் இந்த துஹாவுடைய பொறுமதியை நினைத்து அழுவார்கள். அவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு தொழுகை தான் இந்த துஹாவுடைய தொழுகை. அதிலே ஒரு மனிதன் பொடுபோக்காக இருப்பதாக இருந்தால், உதாசீனம் செய்வதாக இருந்தால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெரும் நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த தொழுகையுடைய பெருமதியை ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை பற்றி அருமை சஹாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தி இருப்பதை பார்க்கும் பொழுது, அந்த தொழுகையுடைய சிறப்பை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான முறையிலே பேசியிருப்பதை பார்க்கும் பொழுது, அந்த தொழுகை இல்லாமல் கழித்த நாட்களை நினைத்து நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். லேசான ஒரு தொழுகை கிடையாது. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையுடன் தெளிவான பரிசுத்தமான உள்ளத்துடன் நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்போமாக இருந்தால் அது வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நசீபாக்குவான். அதன் அடிப்படையிலே இந்த துஹாவுடைய முதலாவது நாங்கள் பார்க்க போவது இந்த துஹாவுடைய சிறப்பு. இதுக்கு நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. இந்த துஹாவை தொழுவதற்கு நேரம் இருக்கின்றன, அதற்கு கொடுக்கப்பட்ட ரக்அத்துக்களுடைய கணக்கு இருக்கின்றன. இன்னும் உலமாக்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள், அந்த துஹாவுடைய தொழுகையில் எந்த சூறாக்களை ஓதலாம், அந்த துஹாவுடைய தொழுகைக்கு பின்னால் எந்த துஆ ஓதுவது, இப்படிப்பட்ட பல தலைப்புகள் இருக்கிறது. எத்தனை ரக்அத்து தொழுவது, அதிலே ஆக குறைந்த ரக்அத்து எத்தனை, அதனுடைய நடுத்தரமாக எத்தனை ரக்அத்து, ஆக அதிகம் எத்தனை ரக்அத்து என்று பலவிதமான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களை நாங்கள் விளங்குவதற்கு முன்னால் இந்த தொழுகையுடைய மாபெரும் சிறப்பை விளங்குவது மிக அவசியமாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் இந்த துஹாவுடைய பொறுமதியை விளங்குவதற்கு இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் போதுமானது என்பதாக. இந்த ஒரு ஹதீஸை விளங்கினால் இந்த தொழுகையுடைய மாபெரும் பாக்கியம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஹதீஸ் மஜ்மஉஸ் ஸவா இதிலே வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் அதபுல் முஃப்ரதிலே வரக்கூடிய ஹதீஸ், இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபிபினி ஆதம், மனிதர்களிலே சித்தூன வசலாசு மியா சுலாமா அவ் அதும் அவ் மஃப்சல், மனிதனுடைய உடம்பிலே கிட்டத்தட்ட 360 ஜாயிண்ட்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், எத்தனை? 360 ஜாயிண்ட்கள், மூட்டுக்கள். அல்லாஹு அக்பர், 360 இருக்கின்றன. விளையாடும் பொழுது குழந்தை கைட சின்னி விரல்ல பந்து பட்டிருச்சு, போல் பட்டிருச்சு, உலுக்கிடும், கொஞ்சம் முள் அங்கலிங்கள் ஆவினாவை, எவ்வளவு வருத்தத்தில் அந்த குழந்தை கத்துது, எவ்வளவு வருத்தத்தில் கத்துது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்பிலே 360 ஜாயிண்ட்களை வைத்து எங்களை படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கேட்டு பாருங்களே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால் வருத்தம் உள்ளவர்களுக்கிட்ட, இடுப்பு வருத்தம் உள்ளவர்களுக்கிட்ட, கை உலுக்கினவர்களுக்கிட்ட, எத்தனையோ மாதம் பெண்டேஜோடு இருக்கிறாங்க, காலை தூக்கி கொள்ளையலாது, ஒரு சின்னி விரல் மடங்கி உலுக்கினாவே எவ்வளவு வருத்தமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்பிலே 360 மூட்டுக்களை ஜாயிண்ட்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
இதை சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லி வாஹிதின் ஃபீ குல்லி யௌமின் சதகா. இந்த 360 மூட்டுகளுக்கும் ஜாயிண்ட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 360 சதக்காக்கள் செய்வது ஒவ்வொரு அடியானின் மீது கடமை என்று சொன்னார்கள். இன்னும் ஹதீஸை நான் முடிக்கவில்லை, இவ்வளவு நான் சொல்லி இந்த விளங்கப்படுத்துகிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 360 ஜாயிண்ட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 360 சதக்கா செய்யணுமா? நியாயம்தானே. இன்னொத்தட வீட்டில் நான் இருந்தால் அதுக்கு கூலி கொடுக்கத்தானே வேணும். வியாபாரம் செய்பவர்கள் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டித்தானே ஆகணும். நான் ஒரு வாகனத்தில் ஹயருக்கு ஏறினா கூலி கொடுத்துத்தானே ஆகணும். இப்போ 360 ஜாயிண்ட்களை அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக நியமத்தாக தந்திருக்கிறான். ஒவ்வொரு ஜாயிண்ட்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 360 சதக்கா செய்வது கடமை, செய்து கொண்டா இருக்கிறோம். யாருக்காவது அது அருள் பாக்கியம் என்று நினைவுக்காவது வருகிறதா? எவ்வளவு இறங்குறோம், போகிறோம், வாரோம், உட்கார்றோம், தொழுகிறோம், சுபஹானல்லாஹ், வாகனத்தில் ஏறுறோம், இறங்குறோம், தேவையானமாய் பிறண்டு பிறண்டு படுக்குகிறோம். ஒரு முள் ஜாயிண்டாலாம் சுபஹானஹுவத்தால முன்பின் ஆக்கிட்டா எலும்பவும் இயலாது, படுக்கவும் இயலாது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகவும் இயலாது. சுபஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே யாராவது இந்த 360 ஜாயிண்ட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 360 சதக்கா செய்யலாமா? செஞ்சுதான் ஆகணும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.